தமிழர்களை கருவேப்பில்ல மாதிரி சாப்பிட்டுட்டு தூக்கி போடக்கூடாது. மொழியை இது நம் மொழி, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொன்ன மட்டும் போதாது. ஆகையால் அரசியலமைப்பை பார்த்து கொண்டு நம்மலாம் சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் தமிழ் பள்ளி கூட ஒவ்வொரு வருடமும் பிள்ளைய தமிழ் பள்ளிக்கு அனுப்பி பிள்ளைய தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்க அப்படின்னு கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை. இப்படி இருந்தாக்க இன்னும் 10 வருடத்தில் இந்த நாட்டில் நமக்கு நாமே தான் இலக்கை தேடிக்கிறோம். ஒவ்வொரு கடைகளாக சென்று எந்த கடையில் தமிழ் போடலையோ அது வந்து இந்திய வியாபாரிகள் தொட்டு உள்ள கடைகளுக்கு நம்ம வந்து என்னென்னா வேண்டுகோள் கடிதம் கொடுக்குறோம். பார்ப்போம் அவங்களோட பரிசீலனை எப்படி இருக்குன்ட்டு. சரி, இந்த நாட்டில் கூட்டாட்சி அரசியலமைப்பின் கீழ் செக்ஷன் 1(5)(2)(1)(b) படி தமிழ் மொழி அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கக்கூடிய மொழி மலேசியாவில். அந்த அடிப்படையில் இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம தமிழர்களே நம்ம குழி நோண்டிக்கிறோம் நம்ம மொழியில். இன்றைக்கி இது ஒரு வர்த்தக மையம், எல்லாருக்கும் தெரியும், பிரிக்ஃபில் இருக்கும். நாடு முழுதும் அப்படி தான் இருக்குது. வாடிக்கையாளர்கள் தமிழர்கள், சரிங்களா? தமிழ் பேசக்கூடிய இந்தியர்கள்னு வச்சுக்குவோமே. ஏன்னா அதையும் வந்து நிறைய பேர் குழப்பப்படி பண்ணுறாங்க. இந்தியர்னு சொன்னாக்கா அங்கீகரிக்கப்பட்ட மொழி. நான் செக்ஷன் சொல்லிட்டேன், கூட்டாட்சி அரசியலமைப்பு கீழ் 1(5)(2) கீழ் வந்து தமிழ் வந்து அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுற விஷயம். ஆகையால் தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்றதுக்காக நம்ம பிச்சு எடுத்து கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு. கழுதை தேய்ந்து கட்டர்மான சூழ்நிலை இன்றைக்கி. நம்ம இந்த ப்ரெஸ் மீட்லாம் செய்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப வேதனைப்படுத்தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி இந்த வர்த்தக மையத்தெல்லாம் பார்த்தா ஒரு சில கடைகள் தான் தமிழ் எழுத்து வந்து சங்கே முழங்கு மாதிரி பெரிய அளவில் இருக்குது. ஆனால் மற்ற கடைகள் பூரா பார்த்தாக்கா வாடிக்கையாளர்கள் தமிழர்கள், பேசக்கூடியது தமிழர்கள். ஆனால் அங்கே எல்லாம் வந்து தமிழ் எழுத்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், கண்குளிர பார்க்கலாம். நகை கடைகள், புடவை கடைகள், உணவகங்கள், மளிகை சாமா கடைகள், இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு போனால் நாடு முழுதும் அதுக்கு எடுத்துக்காட்டு பிரிக்ஃபில். ஆகையால் ஒவ்வொரு பெருநாள் அடிப்படையில் இவங்க வந்து பெரிய அளவில் கொள்முதல் செய்கிறாங்க, வர்த்தகம் செய்கிறாங்க. வாழ்த்துகள். நான் வந்து இதை செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா யாரையும் பாய்கவுட் பண்ண சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. வேலை செய்கிறவங்க இருக்காங்க, சம்பளம் கொடுக்கணும். அவங்கள நம்பி ஒரு 10 பேர், 15 பேர், 20 பேர் இருக்கிறாங்க. நல்லா இருக்கட்டும். நம்ம வேண்டுகோளை என்ன செய்கிறோன்னா இந்த நாட்டில் அரசியலமைப்பே தெளிவாக கொடுத்துருக்கு, பாதுகாக்கக்கூடியது அரசாங்கம், நம்ம தான் நம்ம மொழியை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கி சீனர்களை எடுத்தாக்கா அவனுக்கு மெண்டரின் படிக்க தெரியட்டையும் பெரிய பில்டிங்கெலாம் மேலே சீனர்கள் தெழுதியிருப்பான். ஏன் அந்த உணர்வு தமிழர்களிடையே இல்லை? 5 விரல் எடுத்து மனசாட்சி வச்சு பார்த்தாக்கா உன்னோட வாடிக்கையாளர்கள் தமிழர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தமிழர்கள். அந்த அடிப்படையில் தமிழர்களை கருவேப்பில்ல மாதிரி சாப்பிட்டுட்டு தூக்கி போடக்கூடாது மொழியை. இது நம் மொழி, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொன்ன மட்டும் போதாது. ஆகையால் அரசியலமைப்பை பார்த்து கொண்டு நம்மலாம் சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் தமிழ் பள்ளி கூட ஒவ்வொரு வருடமும் பிள்ளைய தமிழ் பள்ளிக்கு அனுப்பி பிள்ளைய தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்க அப்படின்னு கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை. இப்படி இருந்தாக்க இன்னும் 10 வருடத்தில் இந்த நாட்டில் நமக்கு நாமே தான் இலக்கை தேடிக்கிறோம், வீழ்ச்சி அடைகிறோம். ஆகையால் தமிழ் பள்ளி மூடுவதும் இதெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம வர்த்தகங்களில், ஏன்னா தமிழ் அங்கே இல்லையே. இன்றைக்கி பினாங் மாநிலம் எடுத்துக்கிட்டாக்கா பினாங் மாநிலம் ஃபேஸ்புக்கில் இன்டர்வியூலே போடுறான், மெண்டரின் தெரியுமான்னு கேட்குறான். தமிழனாக இருந்தாலும் உனக்கு மெண்டரின் தெரிஞ்சாலும் வேலைன்னு அடித்தளமாக சொல்கிறான். அவன் சட்டத்தில் உட்படுத்தான்னு இருக்கான் மலேசியர். ஆனால் தமிழர் மட்டும் வர்த்தகத்தில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. 99 விழுக்காடு வியாபாரத்துக்கு போய் வாங்கக்கூடியவன் எல்லாம் தமிழன். பொருளை விற்கிறது பூரா சாமி பொருள், பூஜை பொருள், நகை, லொட்டு, லொசுக்கு எல்லாம் தான். ஆனால் அங்கே தமிழ் போட உனக்கு அவமானமாக இருந்தாக்க கடையை மூடு, அவ்வளோதான். ஆனால் நாங்கள் யாரையும் பாய்கவுட் பண்ணுங்க போக வேணாம் அப்படின்னு சொல்ல, மீண்டும் சொல்கிறேன், இதை செய்கிறது ரத்த கலைவனோட எண்ணம் கிடையாது, வேண்டுகோளாக செய்கிறோம். தமிழை போடு, பெரிய பெரிய சைன் போர்டில் தமிழை போடு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாடா, அப்படி இருக்கணும் என்ற அடிப்படையில் தான். ஏன்னா சில பேர் நான் இப்போ 2 வீடியோ போட்டப்ப நிறைய பேர் கமெண்ட் போட்டப்ப நம்ம பாய்கவுட் பண்ணுவோம், நாங்கள் பாய்கவுட் பண்ண வேணாம். ஏன்னா ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் மீண்டும் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்குது, டேக்ஸ் கட்டுறாங்க, அவங்கள நம்பி தொழிலாளர்கள் இருக்காங்க, சம்பளம் கொடுக்கணும், குடும்பங்கள் இருக்குது, அதை நம்ம செய்ய வேணாம். கடைக்கு போகிறவங்க பூரா பொருள் வாங்குறீங்களே, ஏங்க நீங்கள் தமிழில் போடலை, தமிழ் போடுங்க, தமிழில் எழுதுங்க அப்படின்னு வலியுறுத்தினாக்கா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அதை செய்வாங்க. உணர்லெல்லாம் நம்ம உணர்த்துவோம், அதுதான் நம்ம கடமை, சரிங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொன்னாக்கா ஒரு 2 வார காலம் காலகட்டத்தில் ஒவ்வொரு கடைகளாக சென்று எந்த கடையில் தமிழ் போடலையோ அது வந்து இந்திய வியாபாரிகள் தொட்டு உள்ள கடைகளுக்கு நம்ம வந்து என்னென்னா வேண்டுகோள் கடிதம் கொடுக்குறோம்.
பாப்போம் அவங்களோட பரிசீலனை எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? ஏன்னா அரசாங்கம் தடை செய்கிறது, டிபிகேல் சொல்ல கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க டிபிகேல் சொல்லுது, லோக்கல் கவர்மெண்ட் சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவான் பாசரான் புஸ்தக கிளியராக சொல்கிறான், மலாயில் போடு, உன் தாய்மொழியில் போடுன்னு தான் சொல்கிறான். அங்கே ஒரு சிக்கலம் கிடையாது. நான் சந்திலேருந்து பூந்து எல்லாம் பூந்து வராத இந்த கலைவாணர், எனக்கு தெரியாது, எதுவுமே நடக்காது. ஆகையால் ஒவ்வொரு தடகையும் இதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்ல வேண்டியது. கொமெண்ட்ல நான் பார்க்குறேன், டிபிஎல் கொடுக்கல, மஜ்லிஸ் போர் பண்ணுறாங்க கொடுக்கல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு அந்த மாதிரி ஒரு கரீஸ் பண்ணுவானே வழிமுறைகளே வைக்க கிடையாது.